ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஜோஷி கார்டன். எல்லாருமே சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நீங்கள் ஜோஷி கார்டன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சேவிங்ஸ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ அப்புறம் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோலாம் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே சிம்பிளான இல்லை லோ சேலரி இருக்கவங்க கூட சேவ் பண்ணுற மாதிரியான பிளான்ஸ் நிறையவே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண நினைக்கிறேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பர்சனலாக ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அதை கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதோட சேர்த்து அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, இவங்க சேவ் பண்ணுற அமௌண்ட் மந்த்லி மந்த்லி ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு இல்லை ஓல்டேஜ் ஹோமுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு யோசிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சேவ் பண்ண அமௌண்ட்டை ஒரு ஓல்டேஜ் ஹோம் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னும் போது ஒரு ஹியூமானிட்டியும் நம்ம சேர்த்து க்ரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் சேவ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல் சேவ் பண்ணோன்னா முதல்ல நமக்கு அதுக்கான மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு நகை சேர்க்க போகிறேன்னா அந்த நகையை எப்படி சேர்க்க போகிறேன், எப்படி எவ்வளோ நகை வாங்க போகிறேன்ற மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்டியல் சேமிப்பு. ஏன்னா நம்ம எடுத்த உடனே ஒரு பெரிய அமௌண்ட் இல்லாமல் சின்ன சின்னதாக நம்ம சேவ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி சேவ் பண்ணுறதும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு கோலுன்னு சொல்லிட்டு நினைக்கணும். அதாவது இன்றைக்கி நான் இவ்வளோ சேர்த்தேன், நாளைக்கு இதோட அதிகமாக நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம சேர்க்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் சேனல்னு சொல்லுவோம். ஆனால் 10 ரூபீஸ் இன்றைக்கி நம்ம சேமிப்போம், நாளைக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டு சேமிப்போம். அதே மாதிரி நம்ம கோல்ஸை ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமாக்கிட்டே போகணும். அடுத்து டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 1 கிராம் கோல்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணணும். 1 கிராம் கோல்டாவோ இல்லை காயினாவோ நம்ம வந்து சேமிக்கணும். ஏன்னா நம்ம சேமிக்கிற பழக்கத்தை நம்மளுடைய எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை வந்து நெஜத்தில் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ திங்க் பாசிட்டிவ், நான் ஒரு கோல் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்க்கு நம்ம ட்ரெஸ்ஸுன்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனால் அந்த ட்ரெஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய சேமிப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுவே அந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக ஒரு நகைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது வர்த்து, நமக்கு அது ஒரு சேமிப்பு. ஸோ நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் கோல்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேமிப்பாக தான் இருக்கும். நம்மளோட 6th பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ், ஆனிவர்சரிஸ், பர்த்டே இந்த மாதிரி மெமரபிள் டேஸ்லாம் வரும். அந்த மாதிரி டேஸில் நம்ம ஃபுட்டுக்கோ இல்லை ட்ரெஸ்ஸுக்கோ செலவு பண்ணுறது தாண்டி ஒரு கோல்டு காயின் சொல்லிட்டு ஒரு மெமரபிளாக வாங்கினோம்னா அந்த நாளுக்கு ஒரு ஸ்பெஷலாகவும் நமக்கு ஒரு சேமிப்பாகவும் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 7, இந்த அட்சய திருதியை அப்புறம் ஒரு ஸ்பெஷல் டேஸ்லாம் இருக்கும், அந்த டேஸில் வந்து நகை வாங்கினா ரொம்பவே நல்லது, நகை வந்து பெருகும், செல்வம் சேரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையாக இல்லையான்னா நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அன்றைக்கி நகை வாங்கினா கண்டிப்பாக நமக்கு அது ஒரு சேமிப்பு தான். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோல்டு ரேட்டும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் அந்த டைமில் போடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 8 என்ன பார்த்திங்கன்னா, கோல்டு சிட் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு வந்து நம்ம போடலாம். நகை சீட்டு வந்து நம்ம போட்டுறோம், அதுவும் கண்டிப்பாக வேலிட். ஏன்னா வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைக்க முடியும்னா கண்டிப்பாக சீட்டு போட்டால் அது கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நிச்சயமாக கட்டும், ஒரு காலத்துக்கு அப்புறம் அதுவும் நமக்கு வந்து சேமிப்பாக தான் சேரும். பாயிண்ட் நம்பர் 9 பார்த்திங்கன்னா, ஏழை சீட்டு. நிறைய பேர் வந்து இந்த சிட்டுலாம் போடுவாங்க, ஏழை சீட்டுலாம் போடுவாங்க. அவங்க போடுற அமௌண்ட் வந்து எடுத்து ஒரு அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களோ இல்லை பைக்கோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதோட ஒரு நகையை அவங்க அடகு வச்சுருந்தாலோ இல்லை புதுசாக ஒரு நகை வாங்கணும்னு நினச்சாலோ அதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பாயிண்ட் நம்பர் 10 வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். நிறைய பேருக்கு இஎம்ஐயில் நகை வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரில. ஸோ இஎம்ஐயில் நகை வாங்கலாம். ஸோ இஎம்ஐன்றது வந்து நம்ம வீடு, ஃபோன், மொபைல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி நமக்கு தங்க நகைக்கும் இருக்குது. ஸோ இஎம்ஐயில் நகை வாங்கும் போது நம்ம கண்டிப்பாக அந்த மந்த்லி மந்த்லி நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து நிச்சயமாக நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஃபோன் வாங்கினா எப்படி இஎம்ஐ பே பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு கோல்டு, அது நம்மளோட சிம்பிள் ஒரு விஷயமான கோல்டு வந்து நம்ம இஎம்ஐயில் வாங்குறோன்றது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.